எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாழ்க்கையிலே அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு வழிபாட்டினுடைய மகிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் குரு வழிபாடு அப்படிங்கிற பட்சத்திலையே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பழமொழி ஞாபகம் வரும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய பார்வை ஒருவரின் மீது பட்டுவிட்டால் குப்பையில் இருப்பவரும் கோபுரத்தில் அமருவார் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கிறது இந்த குரு பகவானுக்கு முறையாக நாம் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்புடின்னு சொன்னிங்கன்னா நவ கிரகங்கள் அதாவது மற்ற கிரகங்களினுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் சனி தோஷம் இருக்குது ராகு கேது தோஷம் இருக்குது புதன் திசை நடக்குது இந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் கூட எல்லா கெடுபலன்களையும் நீக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு ஒருவரின் மீது தயவுதாட்சன்யம் காட்டுவிட்டார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இப்படி நமக்கு குரு பார்வை கிடைக்கவில்லை குருவினுடைய அந்த தசா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா குருவை வந்து முறையாக வழிபாடு செய்து அவருடைய முழு அருளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறது என்றால் ஒருவருடைய லக்கணத்திலே குரு இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜாதகக்காரருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது அப்படிங்கிற ஒரு கூற்று ஜோதிட ரீதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க குரு பகவானினுடைய பார்வைப்படும் ஸ்தானம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நற்பலன்களை மட்டுமே அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு இந்த குரு வழிபாட்டில் ரெண்டு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒன்று குருவினுடைய கிழமை குருவுக்கு உகந்த மலர்கள் அப்படின்னுட்டு பார்த்தோம்னா குரு பகவானுக்கு உரிய கிழமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய மலர் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற மலர் அது எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் நிற மலர் தான் குருவுக்கு உகந்த மலர் அதாவது அறிவியல் ரீதியாகவே என்ன சொல்லுதுன்னா இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நம்மளுடைய மனதை ஒரு நிலை அடைய வைக்கும் மனசு வந்து அலைபாயாமல் நிலையோட நாம் ஒரு செயலை செய்யும் போதே அந்த செயலில் வந்து நாம் நிச்சயமாக வெற்றி காண்போம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நாம் வந்து வெற்றி காண்போம் அதனால தான் இந்த ஆன்மீக வழியில் இருப்பவர்கள் மஞ்சள் நிற ஆடையை வந்து சில டைம் உடுத்திக்கிறாங்க குரு ஏ குரு பகவானே மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி தான் காட்சி தருவார் இந்த மஞ்சள் நிறத்துக்கு இப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது இப்படி குரு பகவானுக்கு உரிய இந்த மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் வியாழக்கிழமை இந்த இரண்டையும் வச்சு நாம் ஒரு சின்ன வழிபாட்டை செஞ்சு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் எப்படி அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் நாம் என்ன பண்ணனும்னா மஞ்சள் நிறத்திலான உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் நிற உடைகளை நாம் வந்து அணிந்து கொண்டு அந்த வியாழக்கிழமை முழுக்க விரதமிருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி வழிபாடு செஞ்சோம்னா சகல செல்வங்களையும் பாக்கியங்களையும் நாம் அடைவோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அன்றைய வியாழக்கிழமை தினத்தில் நாம் என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களை வணங்கி நாம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு உரிய மஞ்சள் நிற பூக்களை வந்து சாற்றிட்டு சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட மஞ்சள் நிற வந்து பூக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணலான்னா முல்லை பூக்களையும் சாற்றலாம் முல்லை பூவும் பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஒரு உகந்த பூவாக தான் பார்க்கப்படுகிறது மஞ்சள் நிறப்பூ அல்லது முல்லைப்பூவை நீங்கள் தாராளமாக குருவுக்கு சாற்றிட்டு நீங்கள் வந்து தாராளமாக அங்கே வழிபாடை மேற்கொள்ளலாம் இன்னும் சிறப்பாக நாம் செய்ய போகிறோம் இன்னும் விசேஷமாக செய்ய போகிறோம் குருவினுடைய அருட்கடாட்சம் முழுமையாக நாம் மீது பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது கொண்டக்கடலை மாலை இருக்குது இல்லையா இந்த கொண்டக்கடலை மாலையை குருவுக்கு சாற்றி நாம் வந்து வழிபாடு செய்யும்போது அவர் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது குரு பகவானினுடைய யோகம் உங்களை மீது படும் அவருடைய கடைக்கண் பார்வை உங்கள் மீது விழும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி மஞ்சள் நிற உணவுப் பொருளை தானமாக அளித்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷங்கள் மஞ்சள் நிற உணவுப் பொருள் அப்படின்னா கொண்டக்கடலை சொல்லலாம் வாழைப்பழம் சொல்லலாம் லட்டு இது சொல்லலாம் ஜாங்கிரியிலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஜாங்கிரி சொல்லலாம் இப்படி மஞ்சள் நிற உணவு பதார்த்தங்களை மற்றவர்களுக்கு அந்த வியாழக்கிழமை நாள்னு நாமளும் நாமளும் விரதம் இருக்கிறோம் மஞ்சள் நிற உடையும் அணிஞ்சிக்கிறோம் குருவுக்கு மஞ்சள் நிற பூவையும் சாத்துறோம் கொண்டக்கடலை மாலையும் சாத்துறோம் மஞ்சள் நிற உணவு பதார்த்தத்தையும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்குறோம் அப்புடின்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமாலும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நிகழும் இதில் நான் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்களே தடைபட்ட சுப நிகழ்வுகள் எதுவாயினும் அது விரைவாக நடக்கும் குடும்ப பிரச்சனைகள் எதுவாயினும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும் மற்றும் ஒருவருடைய ஜாதகத்தில் இயற்கையாகவே அதாவது அவருடைய ஜாதக ரீதியாக குரு வலிமை இழந்து காணப்பட்டால் அவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் வரலாம் இந்த ஒரு வழிபாட்டு முறையை அவங்க செய்யும்போது குரு வந்து வலிமையடைந்து அவர்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார் இந்த குரு பார்வை ஒருவருக்கு கிடைத்துவிட்டது அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட சில பேருக்கு வந்து தடைபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த தோஷத்தினால் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா குரு வலிமை இழப்பது தான் குரு வ குரு வலிமை இழந்தால் இந்த புத்திர பாக்கியத்தில் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது அந்த காரியம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி அனைத்தையும் நீக்க வல்லது இந்த குரு பகவானுடைய வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் இதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய போகிறோம் குரு வழிபாட்டில் நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக செய்ய போகிறோம் அப்புடின்னு சொன்னிங்கன்னா என்ன செய்யலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய காயத்ரி மந்திரங்கள் குரு பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் நாம் வந்து சொல்லி வழிபாடு செய்யும்போது குரு வலிமை பெறுவார் நினைத்ததை உங்களுக்கு அருள்வார் அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேற்சொன்ன குறிப்புகள் அத்தனையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமை தோறும் முறையாக குரு வழிபாடு செஞ்சு வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் குரு வழிபாட்டை நாம் முறையாக செய்யும்போது வீண் செலவுகள் குறைந்து நாம் சேமித்து வைத்த செல்வம் வந்து நிலைத்து நிற்க வழிவகை செய்யும் வீணாக செல்வங்கள் வந்து விரையமாகாது நம்மளுடைய காசை வந்து மற்றவர்கள் ஏமாற்றும்படியாகவும் இருக்காது நீங்களும் வந்து வீண் செலவும் செய்ய மாட்டீங்க நிலைத்து அந்த செல்வம் வந்து நீடித்து இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறோம் புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்புடின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் இது வந்து உதவி புரியும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அருட்கடாட்சம் இந்த விரத முறை பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறச்சு அவங்களால விரதம் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னா குழந்தைக்கு காலையிலேயே குளிப்பாட்டி விட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக தான் நம்ம யூனிஃபார்ம் தான் போடுவோம் ஸோ யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டக்கடலை மாலை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அந்த மாலையை கட்டிட்டு அதை வந்து அந்த குழந்தை கையால் குரு பகவானுக்கு மாலையாக போட வச்சுட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலரை வந்து சாற்ற வச்சுட்டு அதாவது அங்கே வந்து குறுக்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாற்ற வைக்கலாம் சாற்ற வச்சுட்டு மஞ்சள் நிற உணவு வந்து அந்த குழந்தை கையால் கொடுத்து பக்தர்களுக்கு கொடுக்க வச்சு குரு பகவானினுடைய காயத்ரி மந்திரம் ஏதாவது அந்த குழந்தை வாயால் ஒரு மூணு முறை சொல்ல வச்சுட்டு நீங்கள் நார்மலாக அந்த குழந்தையை ஸ்கூலுக்கு அமுச்சிடுவாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வேணால் செஞ்சுட்டு பாருங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய கல்வி ஞானம் அதிகரிப்பதை உங்களால் நிச்சயமாலும் பார்க்க முடியும் சரிங்களா நிச்சயமாலும் பார்க்க முடியும் சில பேர் சொல்லுவாங்க தக்ஷணாமூர்த்தி இருக்கார் இல்லையா அவருக்கு இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானின் அம்சம்தான் தட்சிணாமூர்த்தி சரிங்களா ஸோ நீங்கள் தாராளமாக தட்சிணாமூர்த்திக்கு செய்யலாம் ஏன்னா குரு அப்படின்னுட்டு தான் அவர் இருப்பார் தனியா குரு சன்னதி அப்படின்னுட்டு பெரிய பெரிய ஆலயங்களில் தான் நம்மளால பார்க்க முடியும் காமனாக இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல குரு வந்து நவகிரகத்தில் தான் இருப்பார் நவகிரகத்தில் போயிட்டு குரு பகவானுக்கு இதை வந்து செஞ்சாலும் சரி அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குருவினுடைய அம்சமான தக்ஷணாமூர்த்திக்கு குரு வந்து ஒரு கிரகபதியாக நவகிரகத்துல காட்சியளிக்கிறாரு ஒரு ஞானோதயமாக அதாவது மற்றவர்களுக்கு அறிவினை கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரமாக காட்சியளிப்பவர் தட்சிணாமூர்த்தி ஸோ குரு தட்சிணாமூர்த்தி இருவருமே ஒரே அம்சம் தான் இதை நாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் குழந்தைகையால் தட்சிணாமூர்த்தி கூட கொண்ட கடலமாக சாற்றிட்டு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பெரியவர்கள் இதை வந்து செய்யறச்சு என்ன ஆகும்னா அவர்களுடைய உடல் நலம் வந்து சீராகும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடிக்கடி நோய்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் பெரியவங்களுக்கு அந்த நோய்கள்லாம் நீங்கி ஒரு ஆரோக்கியமான தேகத்தை கொடுக்க இந்த ஒரு அற்புதமான பரிகார முறை வழிவகை செய்யும் இந்த வீடியோ பதிவில் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு நாம் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் உடனடி பலனை கொடுக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறையை பார்த்தோம் நிச்சயமாலும் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து மிகப்பெரிய பலன் தரும் வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தாவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்